ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் அம்மா ப்ரிப்பர் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணி. அம்மா செம்மையாக பண்ணியிருக்காங்கடி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குடி அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் நான் கேஷுவலாக விட்டுருவேன், எல்லார் வீட்லேயும் சமைக்கிறது தானே அப்படின்ட்டு. பட் போக போக தான் தெரிஞ்சுது, சில பேர் வீட்டில் வந்து அந்த பதத்தோடு செய்ய மாட்டாங்க போல், அந்த பதம் வந்து வராது போல். லைக் சில பேர் வீட்டில் வந்து பிரியாணி செய்கிறப்ப குழஞ்சிரும், இல்லைனா அந்த கடையில் செய்கிற அந்த டேஸ்ட் வந்து வராது, அந்த மாதிரி வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து பெட்டர் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வீட்டில் செஞ்சால் அந்த பதத்தில் வராது அப்படின்றத வந்து நான் பார்த்துருக்கேன் சில பேர் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம், பிகாஸ் கடையில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எப்போ வீட்டில் செய்கிறோமோ அது நம்ம கண்ணு முன்னாடி செய்கிறப்ப நமக்கு தெரியும் நம்ம எப்படி நம்ம ஃபேமிலிக்காக செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. அம்மா செய்கிறப்ப எப்போவுமே சூப்பராக அந்த பதத்தில் வரும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி பிரியாணி வந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரேனோ ரேசா வச்சுட்டோம் அடுப்பில், அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ஆனியன்ஸ் வந்து நல்ல பெரிய சைஸாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது சோம்பு, பட்டை, லவங்கம், மராட்டி மூக்கு, அன்னாச்சி பூ, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும், ஆயிலில் நல்லா அந்த டேஸ்டெல்லாம் இறங்கணும். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் வந்து நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம பொரிச்சு எடுக்கணும். பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிரியாணிக்கு வந்து இந்த மசாலா வந்து ஃப்ளேவர் நல்லா இறங்கணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபாஸ்ட்டாக செய்கிறேன்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு டக்கு டக்குன்னு சீக்கிரமாக ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு பண்ணிடாதீங்க, அது சுத்தமாக நல்லாவே வராது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் சமைக்கிறப்ப, இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படியே உங்களுக்கு சீக்கிரம் கரெக்ட் டைமுக்கு நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னா ஏர்லியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 10:00 அப்படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 1-2 o'clock வந்து கண்டிப்பாக சாப்பாடு ரெடி ஆகிடும். நல்லா இதை வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கிறாங்க. நல்லா உப்பு போட்டுட்டு திருப்பி ஒரு கலர் கலர் விட்டுட்டு நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். அம்மா அரிசி எடுத்துக்கிறாங்க. அம்மா எடுத்துக்கிற அரிசி குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 7 glass அரிசி. நார்மல் அரிசியில் தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சாங்க. ஸோ 7 glass அரிசி போட்டுக்கிறாங்க. 1 glass அரிசிக்கு 2 glass தண்ணி, 14 glass வாட்டர் எடுத்துக்கிறாங்க. நம்ம எந்த கிளாஸில் வந்து அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸில் தான் வாட்டரும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் கிளாஸில் தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து வாஷ் பண்ணி ஒரு சைடு வந்து சோக் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா ஃபுல் ஸ்பூன் ஆஃப் 2 spoons இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோம் ஃப்ரிட்ஜில். அம்மா எப்போவுமே அதில் வந்து மஞ்சத்தூளும் போட்டு தான் அரைப்பாங்க, அதனால தான் இது எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் அருமா வரும், அது வந்து சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த ஆனியனை, இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சில்லி பவுடர் போட்டுக்கிறாங்க அம்மா. இது வந்து வெறும் மிளகாத்தூள் தான். இது வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன், அதாவது 2 spoons ஆஃப் சில்லி பவுடர் போட்டுக்கிறாங்க. அகெயின் இது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஒரு மசாலாவும் போட்டுட்டு அதை நல்லா அந்த ஃப்ரை பண்ணி அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் தான் எப்போவுமே அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்குள்ளே இன்னொரு இன்க்ரீடியண்ட்டை வந்து ஆட் பண்ணாதீங்க, அது வந்து நல்லா வராது. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் வந்து சாப் பண்ணி அம்மா போட்டுக்கிறாங்க. அகெயின் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான், நீங்கள் ஸ்லைஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை சாப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அம்மா எப்போவுமே சாப் தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. நான் வந்து எப்போவுமே ஸ்லைஸ் தான் பண்ணுவேன், எனக்கு அந்த நீட்டு நீட்டமாக இருந்தால் தான் பிரியாணிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் சேர்த்துக்கிறாங்க. க்ரீன் சில்லிஸ் வந்து ஒரு 10 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 cup ஆஃப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. தயிர் போட்டு நல்லா அகெயின் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா பொரிஞ்சு வரட்டும், நல்லா அதை சாட்டை பண்ணுங்கள். அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கே தெரியும், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில்
நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை, நீங்கள் எவ்வளோ காரம் வந்து நல்ல எவ்வளோ ஸ்பைஸியாக நீங்கள் பிரியாணி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஐ திங்க் அம்மா ஒரு 6 to 7 தான் சேர்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் சில டைம் வந்து 10 சில்லிஸ்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து 1.5 கிலோவுக்கு வந்து 10 green chillies 10 to 12 வந்து கரெக்டாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஃப்ளேவர் வரணும்னா மிளகாத்தூள் வந்து அந்த டைமில் கம்மி பண்ணிக்கலாம். பட் பிரியாணிக்கு ரெண்டுமே ஆட் பண்ணுவாங்க எப்போவுமே. நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் புதினா மின்ட் லீவ்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் பிரியாணி. இது கூட கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எத்தனை கிளாஸ் தண்ணின்னு அளந்து அதை ஒரு பக்கம் அம்மா வந்து சூடு பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் பிரியாணி வந்து சீக்கிரமாக ஆகிடும். நம்ம சூடு பண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றுறப்ப அது சீக்கிரமாக கொதி வந்துடும். இது வந்து பிரியாணி மசாலா அம்மா ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, துபாயிலேருந்து வரப்போ மெஹ்ரூஸ் பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்தோன்னு அது ஜஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு செஞ்சாலே பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்ட்டில் வந்துடும். இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறாங்க அம்மா. சிக்கன் வந்து 1.5 கிலோ தான் நாங்கள் ஆட் பண்ணோம். ஆல்ரெடி சொன்னலை 7 கிளாஸ் ஆஃப் ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து 1.5 கிலோ சிக்கன் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிறாங்க. சிக்கன் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அம்மா ஃபைனலாக மஞ்சத்தூள் போட்டு அகெயின் வந்து வாஷ் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய ஃபேவரட் பிரியாணி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான். பட்டர் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு பீஃப் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். என்னோடய சிஸ்டருக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ன ஃபேவரட் பிரியாணி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த பிரியாணி விரும்பி சாப்பிடுவீங்க, எந்த பிரியாணி பார்த்தா ரொம்ப டெம்ட் ஆவீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து பீஃப் பிரியாணி கூட வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ போடுறப்ப. ஸோ இது வந்து நல்லா கிளறி விட்டுறணும். சில பேருக்கு வந்து இந்த பிரியாணியில் வந்து சிக்கன் வந்து அந்த ஒரு மாதிரி ஃப்ளஷியாக இருக்கிறது அதெல்லாம் பிடிக்காது. பட் சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலாவில் இந்த சிக்கனை ஃபர்ஸ்ட் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அம்மா வந்து ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நல்லா சாப்ட் ஆனியன்ஸ் போட்டு சாப்ட் க்ரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கம்பர் கேரட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் சாப் பண்ணி, நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஆனியன் அண்ட் சில்லிஸ் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் தயிர், நல்லா ஒரு 2 கப் தயிர் வந்து ஊற்றி ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாலேயே நல்லா புரிஞ்சு வரணும், நல்லா வேக வைக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அம்மா வந்து சுடு தண்ணி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி சைமல்டேனியஸாக, அந்த வாட்டர் வந்து எடுத்து ஊற்றிக்கிறாங்க இப்போ. ஸோ இப்போ வந்து சுடு தண்ணி ஊற்றுனதுனால சீக்கிரமாகவே கொதி வந்துடும். இந்த சமயத்தில் வந்து சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து கரெக்டாக இல்லை தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவே பாருங்கள் கொதி வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ அரிசி ஆட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ வந்து ஊற வச்ச அரிசி வந்து அம்மா ஆட் பண்ணிக்கிறாங்க. கையில் இந்த மாதிரி தண்ணியை நல்லா இருத்துட்டு ஆட் பண்ணிக்கணும்.
பிகாஸ் நம்ம வந்து தண்ணியெலாம் வந்து அளவு பார்த்து ஊற்றிருக்கோம். ஸோ நம்ம தண்ணியோட அவசர அவசரமாக அரிசி ஊற வச்ச அரிசி எடுத்து அதில் போட்டுடக்கூடாது. நல்லா தண்ணி இல்லாமல் இருத்து தான் அரிசியை போடணும். இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. லெமன் வந்து ரெண்டு லெமன் நல்ல பழுத்த லெமனாக எடுத்து அந்த ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு லிட் போட்டு மூடிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அம்மா வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடுறாங்க. கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வச்சுடுவாங்க, பிகாஸ் இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு. வாவ், பிரியாணி வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்க்குறப்ப கீழே அடியில் உங்களுக்கு தெரியுதான் தெரியல, லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா தெரியுதா? இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது. இதுதான் கரெக்டான ஒரு பதம், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே அமைதியாக தம்மில் வச்சிடணும். ஸோ இதை நம்ம வச்சுட்டா அந்த தண்ணியெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா வற்றி இந்த அரிசி வந்து இதே போலவே இருக்கும். சூப்பராக பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கனாலும் இதே ப்ராசஸ் தான். அந்த தண்ணி வந்து கடைசியில் நீங்கள் கரண்டியில் மேலே வந்து ஃபுல்லாக வத்திடணும். இப்போ நீங்கள் வந்து கரண்டியில் எடுக்கிறப்ப கீழே வந்து அந்த தண்ணி தெரியும், அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் வத்துற வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணவே கூடாது. இதுதான் கரெக்டான மெத்தட். கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் சாப்பிட்றப்ப அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். மேலே வந்து கார்னிஷ்காக புதினா இலைகள் போட்டுக்கலாம், குரியாண்டர் லீவ்ஸ் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான அருமால ஒரு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இதே ப்ராசஸில் நீங்கள் ப்ளீஸ் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த பிரியாணி நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு வந்து அடிக்கடி எங்கள் வீட்டில் மம்மி வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதே போல் ப்ராசஸில் நீங்களும் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரியாணி நல்லா வந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் வீடியோஸ் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.